அவர்கள் அந்த முறைப்பாடுகளை பதிவு செய்து அவைகளை சாட்சியமாக திரு சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய பதவி பொறுப்பை கையொப்பமிட்டு பல கடிதங்களை அந்த பெண்கள் எவ்வளவு பேர் அவரை அப்படி அநியாயமாக அவரப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து அந்த அறிக்கைகளை நாங்கள் கொடுத்தோம். அதைவிட நாங்கள் தயாரித்திருந்த அறிக்கைகள் கிட்டத்தட்ட 62 பக்கங்கள், 3-4 தலைப்புகளில், 1 பாலியல் சம்பந்தமான துஷ்பிரயோகங்கள் போர்க்காலத்திலே, உலக நாடுகளிலே கூட 2வது உலக மாயுத்தத்திற்கும் அது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை நாங்கள் இந்த மண்டபத்துக்குள்ளே வந்த பொழுது நல்ல ஒரு நிகழ்ச்சி இன்னிசை விருந்து நாங்கள் அனுபவிக்க முடிந்தது. எங்களுடைய வேண்டுமென்றது என்னுடைய விருப்பம். மற்றது பெண்கள் நாங்கள் முன்னேறதுக்கு சகல உதவிகளையும் உங்களுக்கு தேவையான உதவிகள் இருக்க தேவை என்று சொன்னாலும் நீங்கள் அதுக்கு எங்களுக்கு அறிவிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு எப்படி என்ன உதவி செய்யலாம் பார்த்து இந்த ரெண்டு எங்களுடைய அமைப்புகளும் கலந்து ஆலோசித்து நாங்கள் ஏதாவது செய்து கொள்ளலாம். நீங்கள் உள்ள நேரமும் என்னுடைய உரையை கேட்டது நன்றி. மீண்டும் பெண்கள் தின வாழ்த்துக்களை கூறி நீங்கள் நன்றி நிறைய நிகழ்ச்சிகள் ஒன்றும் ஒழுங்குபடுத்தவில்லை. உங்களுக்கு இசை வழங்குவதற்கும் மற்றது உங்களுக்கு நேரடியாகவே ஒரு பாடல்களை தருவதற்கும் இங்க பெண்கள் இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு 60 ரூபாய் உணவோண்டே தரலாம் இருக்கிறார். மிக நாங்கள் இப்ப இந்த சீரியல்களை விட்டுட்டு அரசியல்களையும் நியூஸ்களையும் நாங்கள் பார்க்க தொடங்கினோம்னா நாங்கள் ஒரு அறிவுள்ள சமூகம் ஆகிவிடும். உள்ள யுத்தத்துக்கு பிறகு எங்களுக்கு அரசியல் தெரியாம நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு பெரிய அழிவுக்கு பிறகு நாங்கள் உயிரோட தப்பி பிழைச்சாக்கள் அனுப்பி நாங்கள் நிச்சயம் அதை கண்டுபிடிச்சு நாங்கள் எங்களுடைய நல்ல குணங்களை கொண்டு வந்து நாங்கள் நல்ல குணங்கள் வரும்போது நாங்கள் நல்லாவே ஒட்டுவோம் வருவோம். அது கடவுளையும் இந்த பிரபஞ்ச சக்தியிலையும் இது இருக்கு. அதுல நாங்கள் எங்களுடைய தேவையில்லாத குணங்களை களைந்து நல்ல குணங்களை எங்களுக்கு ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய சமூகத்தை இந்த நேரத்துல முன்னேற்றி ஆக வேண்டியது பொறுப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் உண்டு. எங்களோட ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த உணர்வு இருந்தா மட்டும்தான் இந்த எங்கட பிள்ளைகளையோ இல்லது எங்கட சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நாங்க சரியான வழி நடத்த முடியும். ஏன்னா பொதுவா வன்முறை என்று சொல்லி ஆண்களுக்கு எதிராக வன்முறை என்ற ஆண்கள் ஒருத்தர் வேற கிரகங்கள்ல இருந்து வர இல்லை. எல்லாரும் இந்த எங்கட பக்கத்துல அண்ணா அக்கா தம்பி எல்லாரும் அந்த சுட்டிவார குடும்பம் தான் எல்லாரும். ஏதோ நாங்கள் சொல்றது பெண்களுக்கு உண்மையிலே இதை தாண்டியும் சிந்திக்கப்பட வேண்டிய விடயம் இருக்கின்றது. பெண்களே பெண்களுக்கான உரிமைகளை கொடுத்தார்களா? அவர்களுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள். முதலிலே பெண்களிடம் இருந்து பெண்களுக்கான உரிமைகள் கிடைத்ததா என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக் கொள்ளுங்கள். வேண்டுமா அல்லது நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமா அல்லது அது இயற்கையான ஒன்றா என்பதையும் சிந்தியுங்கள். அருமையானவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் குறித்தாகட்டும். தொடர்ந்து ஒரு துளியினரை இசையாவே இசை பாடி இதயங்களில் வருட வருகிறார்கள் இசை வீரர்கள். இயற்கையின் வளர்ச்சியை இளமை செய்யும் கிளர்ச்சியால் இசையால் உங்கள் இளமையின் கிளர்ச்சிகளை
வைத்தார்கள். அடிக்கல தாண்டி வைத்த In the heaven, on an earth is love. இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானம் அல்லது இந்த வையகத்திலே வானகத்திலே அல்லது இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானம் என்னென்று சொன்னால் அது அன்பு, அன்பு செய்தல், லவ். அவர்கள் ஒருவரே ஒருவர் அன்பு செய்ய என்று தவறுகின்றோமோ, நான் பெரிது நீ பெரிது என்ற மனநிலைகளும் எங்களை ஆட்கொள்ளுகின்றது. விட்டு கொடுப்பு என்ற விடயம் எங்களிடையே இல்லாமல் போகின்றது. ஆனால் விட்டு கொடுப்பு ஒரு 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 ஆடவரை சொல்லுவார்கள், ஒரு ஒரு மனிதனாக இருக்கிறது. Being a man is a matter of birth. Being a man is a matter of birth. Being a man is a matter of age. Being a gentleman is a matter of choice. ஆகவே ஒரு பிறப்பு என்பது அது எங்களுடைய பிறப்பால் கிடைச்சது, ஆணோ பெண்ணோ என்ற பிறப்பால் கிடைச்சு. ஒரு வயது வந்து இருக்கின்ற போது அது எங்களுடைய வயது தான் அதனை தீர்மானிக்கின்றது. ஆனால் ஒரு ஒரு ஆடவராகவோ அல்லது ஒரு பெண் பெண் ஒரு பெண் பெண் பெண்ணியம் பேசுகின்றவர்களாக இருப்பதற்கு அது பிறராக வழங்கப்படுகிறது. மேட்டர் ஆஃப் சாய்ஸ். அதனாலே அது பிறராகங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. ஆகவேதான் நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய தவறுகின்ற பட்சத்தில், விட்டு கொடுப்புகள் இல்லாத காரணத்தினால்தான் நாங்கள் இன்று பாலிலை சமத்துவம் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரே காலத்தில் ஒரே யுத்தத்தில் ஆடவரும் பெண்மணிகளும் என்று களமாடி இரவு பகலாக வெற்றிகளை சம்பாதித்த அதனுடைய புதல்வர்கள் தான் நாங்கள். அவர்கள் களமாடுகின்ற போது நாங்கள் கட்டில்களிலே உறங்கியிருந்தோம் என்று ஐயா கூறியது போன்று அவர்கள் பூசிக்கப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்களே அவர்களை நாங்கள் எங்களுடைய மனங்களிலே நிறுத்தி மன்றாட வேண்டியவர்கள். அவை அவ்வாறான ஒரு இனத்திலே எவ்வளவு துன்பங்களை நாங்கள் அனுபவித்தோம். துன்பங்களுக்காக நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் இங்கு இருக்கக்கூடிய பெரியோர்கள் வனிதர் அனைவரும் நீங்கள் சுவாமி விவேகானந்தர் கூறியது போன்று பூக்களாக இருக்காதீர்கள், ஏனென்று சொன்னால் உயிர்ந்து விடுவீர்கள். நீங்கள் செடிகளாக இருங்கள், என்றுமே பூத்து குலுங்கிக் கொண்டிருப்பீர்கள். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல் வார்த்தைகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.